மெல்லிசை மன்னரை நினைத்தாலே இனிக்கும் மெல்லிசை மன்னரை. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலத்தோட்டல்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலத்தோட்டல்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. தென் கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கொடியோடு மதுராமை ஆழ்கின்றவன், குருவாயு தன்னில் அவன் தமிழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராமை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கிறவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தால், பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தால், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தால், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான்,
நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தால், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தால், குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டல்களே எங்கள் மாதசூதனல் புகழ் பாடுங்களே. குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. சங்கம் வளர்த்த மதுரையில் இவரது பிறப்பு. தமிழ் திரை இசையின் தன்னிகரில்லா பாடகர் என்பது இவரின் சிறப்பு. டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் காற்றிலே கலந்திருக்கும் பாடல்களை எந்நேரமும் நாங்கள் நேசிக்கிறோம், சுவாசிக்கிறோம். சார் சொல்லுங்க. டி எம் சார் அவர்களுடைய, எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய அந்த பயணம், அந்த கூட்டணி, எப்படி வேணா சொல்லலாம், அந்த குடும்பம், இதை பத்தி நிறைய கதைகள் இருக்கும். நீங்க குழந்தையா நிறைய பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பாடல்கள் நீங்க பாட போறீங்க, பட் அதுக்கு முன்னாடி ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக ப்ளீஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றியும் எம்எஸ்வி ஐயாவை பற்றியும். அவரை பத்தி நான் வந்து சொல்றதுக்கு எனக்கு வயசு பத்தாது, ஏன்னா அவர் மா மன்னர், அவர் அவ்வளவுதான். அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, அப்பாவுக்காக என்ன சொல்வார், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு டிஎம்எஸ், அப்படி தான் அவர். வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க அதே தான், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு டிஎம்எஸ் மாதிரி, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு எம்எஸ். அவர் ஒரு சகாப்தம், அவர் ஒரு இசை பல்கலைக்கழகம். இவரை மாதிரி காமெடி யாருமே பண்ண முடியாது. இஸ் an excellent actor also. வெறித்தனமான ஃபேன்ஸ் குரூப்ல நானும் ஒரு ஆளு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இப்படி வந்து உட்கார்ந்து ரசிச்சிருக்கீங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இங்குள்ள ஒருத்தனா தான் வந்திருக்கேன். கடவுள் படைத்த உலகம், அவர் போட்ட சாப்பாடு, அவர் போட வாழ்க்கை தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துருக்கிறது.